அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ யார் யாருக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ண போகிறாங்க, இதில் வந்து யாரெல்லாம் வந்து செல் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவருமே வந்து வெயிட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாடத்துக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாடுகளுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. அதனால் ரிசல்ட் வந்து யாரெல்லாம் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 10th 12th பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த 10th 12th வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் லிஸ்ட் வந்து கன்ஃபார்மாக இதில் வந்து வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எதனால் வந்து இவ்வளோ வந்து டிலே பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து வழங்குறாங்களே, ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் மூலம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குடும்ப சங்கத்து மூலமாக வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸிங் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உள்ள போயிட்டு இருக்குது அப்படி வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகுது வந்து இவ்வளோ டிலே ஆகுது அப்படி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குடியுரில் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே அப்டேட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து எல்லாருமே வந்து தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இதில் வந்து எடுத்திருக்காங்க. 10th 12th வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சப்ளை பண்ணியிருக்காங்களா, ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வுகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து இதில் வந்து எடுத்திருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டியில் வந்து நல்லா 1000 மார்க் வந்து எடுத்திருந்தீங்கன்னாலும் போதும், உங்கள் நேம் லிஸ்ட் வந்து கன்ஃபார்மாக இதில் வந்து வந்துடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு அனைவரும் இருக்குல்லையா, ஸோ இதில் வந்து தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் இருக்குது. ஸோ அந்த தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சலடியாக இருக்காங்க இல்லையா, ஸோ வந்து ஒரு 5-6 பேர் நீங்கள் வந்து விசாரித்தாலே போதும். ஸோ வந்து உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ நேர்மையான முறையில் தான் நடந்திருக்கா அப்படி வந்து தெரிவிச்சிருக்காங்களாம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று வந்து தெரிஞ்சு செஞ்சுருக்காங்க. ஸோ ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து எல்லா விஷயமும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களை இந்த இதன் அடிப்படையில் தான் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படி வந்து இவங்க வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேர்முகமாக தேர்வு மாதிரியுமே எல்லாமே வந்து நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் தான் நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து குடியுரிமை பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இறுதிக்குள்ளே வந்து ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம் அப்படி வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.